தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. நேந்திரம் பழம் ஸ்டஃபிங் பார்க்க போறோம். இது வந்து நாகர்கோயில் ஸ்பெஷலுங்க. அங்கெல்லாம் வந்து கடைகள்ல இந்த பஜ்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸா, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து நேந்திரம் பழம் ஸ்டஃபிங்க்கு வந்து நேந்திரம் பழம் நான் இந்த அளவுக்கு 1 கிலோ நேந்திரம் பழம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நேந்திரம் பழம் ஸ்டஃபிங்க்கு வந்து என்னென்ன ஸ்டஃபிங் வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 1 கப் அவள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவளை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி தெளித்து, தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொலக்கொலன்னு ஆயிடும். தண்ணி தெளித்து நான் இந்த அளவுக்கு நான் 1 கப் அவள் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுருக்கேன். அடுத்தது தேங்காய் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். அடுத்தது வெல்லம் வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பழத்தில் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்கு தேங்காய், அவல், வெல்லம்லாம் நம்ம இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த நேந்திரம் பழம் ஸ்டஃபிங் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லேயருக்காக நம்ம கோட்டிங், ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் இந்த கப்பால் 1 கப் மைதா மாவும் 1 கப் அரிசி மாவும் எடுத்துகிட்டு 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இப்போ கரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம கோட்டிங்க்கு வந்து மைதா மாவும் நம்ம அரிசி மாவும் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த நேந்திரம் பழத்தை வந்து நம்ம உரித்து எப்படி அந்த ஸ்டஃபிங் வச்சு இதில் தொவட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த நேந்திரம் பழம் ஸ்டஃபிங்க்கு வந்து நான் ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறதுன்னு நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லி காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்படி வந்து தோலை வந்து நேந்திரம் தோலை இப்படி உரிச்சிக்கலாம். இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டில் வந்து நம்ம இப்படி லைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். 2 பக்கம் போட்டிங்கன்னா போதும் இந்த கோடு. இதை நல்லா அழுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் வைக்க முடியும். இதில் 1 கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கம் 1 கோடு போட்டு, இந்த பக்கம் பாருங்கள் 1 கோடு தெரியுது, அதில் 1 கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நல்லா பாருங்கள், இது நல்லா இப்படி விரித்து விட்டுட்டு நீங்கள் கையிலேயே எடுத்து வைக்கலாம், ஸ்பூன் எதுலேயும் வேணாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதை நல்லா உள்ள இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த இடத்துல நம்ம 1 கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பக்கம் இதையும் இப்படி லைட்டாக அப்படி பண்ணி இதை எடுத்து வச்சிடறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பழத்தையும் நம்ம அப்படியே பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதில் கோட்டிங் மாவில் தொட்டி இதை எண்ணெயில் போடலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு நேந்திரம் பழம் வந்து நம்ம வந்து எப்படி அதை கீறி விட்டு அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து எப்படி வைக்கணும்னு நான் காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பழத்தை எல்லாம் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம கோட்டிங்காக நம்ம அரிசி மாவு மைதா மாவு கலந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த பழத்தை தொட்டி எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த ஸ்டஃபிங்கில் போட்டு நம்ம எண்ணெயில் இதில் தூட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் நம்மளுக்கு வந்து நேந்திர பழம் ஸ்டஃபிங் ரெடி.
So friends, பாருங்க இப்போ வந்து நமக்கு இந்த நேந்திரம் பழம் ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மெரூன் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துற வேண்டியது. பாருங்க फ्रेंड्स இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்டஃப்பிங் நேந்திரம் பழம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துறலாம். இப்போ இது நமக்கு ரெடி. Okay friends, பாருங்க ஒரு சுட சுட ஒரு நேந்திரம் பழத்துல வந்து நான் ஒரு ஸ்டஃப்பிங் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்பயும் ஒரே மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நேந்திரம் பழத்துல இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்களா, நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.